பனிரெண்டாவது பாடல். மூணு பதிமூணு. யஜ்ஞசிஷ்டாசினஸந்தஹ முச்யந்தே சர்வகில்பிஷைஹ புஞ்சதே தே த்வகம் பாபாஹ யே பச்யந்தி ஆத்மகாரணாத். நல்ல காரியம் செய்து சாப்பிடணும், பொது மற்றவங்களுக்கு காரியம் செய்து சாப்பிடணும், அப்படிப்பட்டவர்கள் பாபத்திலிருந்து விடுபடுகிறார்கள். அப்படி அல்லாமல் யார் தனக்காக சமைச்சு சாப்பிட்றார்களோ அவர்கள் பாபத்தை சாப்பிடுகிறார்கள் அப்படின்ட்டு சொல்கிறார். கர்மயோகம் பல்வேறு பலன்களை கொடுக்கக்கூடும். இந்த விஷயமுள்ள மன தூய்மையை கொடுக்கலாம், கொடுக்கக்கூடும் அப்படிங்கிற இது சொல்கிறார். பார்த்தோம் போன வகுப்பில் பல்வேறு விதத்தில் தூய்மைப்படுத்துறது அப்படின்னு இருக்குது. கோயில்களில் கூட இந்த மாதிரி விஷயங்கள் கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொன்னேன். எனக்கு சில சமயங்களில் மனசில் தோணும், நம்ம நாட்டை சீரழித்தது கெடுத்தது கோவில் தானோ அப்படின்னு. ஏன்னா சூத்திரம் வரக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது, இப்படி நிறைய சட்டத்திட்டங்கள் பார்த்திங்கன்னா கோவிலில் தான் இருக்கும். நம்முடைய வேத கால வாழ்க்கை முறைக்கும் கோவிலுக்கும் நிறைய வித்தியாசங்களை பார்க்க முடியும். மனிதருக்கு இடையில் வேறுபாடு கற்று கற்பிக்கிறது, ஏற்றத்தாழ்வை கற்பிக்கிறது, இதெல்லாம் கோவிலுடைய சட்டத்திட்டங்களில் தான் இருக்குது. அப்புறம் தூய்மையான கடவுளுக்கு தூய்மை கெட்டுப்போகும் அப்படின்னு சொல்கிறது, உருவமே இல்லாத கடவுளுக்கு உருவம் கொடுத்து வச்சுருக்கிறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா கோவிலில் இருக்குது. விவேகானந்த் சாமி நினைக்கிறாரு புத்த மதத்துக்கு பிறகுதான் நம்ம நாட்டில் கோவில் வந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது எந்த அளவு சரியும் தெரியல. ஆனால் பொதுவாக பெரும்பாலான வரலாற்று ஆய்வாளர்கள் புத்த மதத்துக்கு பிறகுதான் கோவில், புத்தருடைய சிலைகளை வந்து ரொம்ப என்னது பிரம்மாண்டமான சிலைகள் நம்ம திருவள்ளூர் மாதிரி பூதம் மாதிரி வச்சு அவங்க இது பண்ணாங்க. ஏன்னா அவங்க வந்து தங்களுடைய கடவுள் ரொம்ப பெரியவர் அப்படின்னு காட்ட வரும்னா ரொம்ப பிரம்மாண்டமாக செய்தாங்க. அப்புறம் அதை பார்த்து தான் ராஜராஜ சோழனும் சிவபெருமானுக்கு பெரிய பெரிய கோவில்களை எடுக்க தொடங்கினாங்கிற மாதிரி சொல்கிறவங்க இருக்காங்க. அப்போ அவங்க தான் நமக்கு பொதுவாக ஒவ்வொரு வீடும் ஒரு கோவிலாக இருந்தது பழைய பாரம்பரியத்தில். எல்லா வீட்லேயும் அக்னிஹோத்திரம் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. அப்போ வீட்டுக்குள்ளேயே ஹோமம் நடக்கும். இப்போ எல்லா வீடுமே கோவிலாக இருந்தது. ஒவ்வொருத்தருக்கு அன்றாடம் செய்ய வேண்டியது சந்தியாவந்தனம், அக்னிஹோத்திரம் இப்படின்னு வரிசையாக பார்த்தா வீட்டுக்குள்ளேயே செய்கிறதுக்கு நிறைய இருக்கும்போது வெளியே கோவிலுக்கெல்லாம் போகிறதுக்கு நேரம் இருக்காது. மக்கள் ஒன்று கூடுறதுக்கான ஒரு இடம் ஏற்பாடெல்லாம் இல்லாமல் இருந்தது. பின்னாடி கோவில்கள் ஏற்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில வரலாற்று ஆய்வாளர்கள் இப்போ நாராஜா கோவில் மாதிரி கோவில் எல்லாம் கூட முன்னாடி வந்து அது ஜெயின கோவிலாக இருந்தது. ஜெயினர்னா சமணர்கள், சமணருடைய கோவிலாக இருந்தது, அதை நாராஜா கோவிலாக மாற்றிட்டாங்க. திருப்பதி கோவில் அப்படி தான், எங்கெங்கே நல்ல உயரமான விக்கிரகம் இருக்கோ அதெல்லாம் அப்படி சொல்லிடுவாங்க. முன்னாடி அது ஜெயினர்கள் இருந்து அதை உருவத்தை லேசை மாற்றி முருகன் ஆக்கிட்டாங்க, சிவன் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடு, விஷ்ணு ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை பற்றி பல்வேறு விதமான கருத்து இருக்குது. தேவி கோவிலாக இருந்தது திருப்பதி, அதை வந்து பெருமாள் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ராமகிருஷ்ணருடைய பக்தர்களில் ஒருவரான
முதல் தலைவர் மடத்தினுடைய விவேகானந்த சாமியுடைய குருபாய் பிரம்மானந்த சுவாமி. அவர் திருப்பதிக்கு போனபோது அவருக்கு தேவியினுடைய காட்சி தெரிஞ்சுதான். அப்புறம் விசாரித்த போது சொன்னாங்களாம், ஆமாம் இது முன்னாடி தேவியாக தான் இருந்தது, தேவி கோவிலாக தான் இருந்ததுன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு அவர் அந்த இதில் வருது. வேறு யாரோ எனக்கு ஞாபகம் இல்லை, அல்லது வரலாற்று ஆய்வாளர்னு நினைக்கிறேன். அது முருகன் கோவில், முருகன் கோவிலை பெருமாள் கோவிலை மாற்றிட்டாங்க தெரியக்கூடாதுங்கிறக்க வேண்டிய அப்படி அவருக்கு மூஞ்சில் ஒரு பெரிய நாமத்தை சாத்தி வச்சுட்டாங்க, வித்தியாசம் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இப்படி ஆளாளுக்கு அவங்களுக்கு ஒரு கதை வச்சுருக்காங்க. ஆனால் அது எப்படி 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 வேணாலும் போகட்டும், ஆனால் கோவில்களில் தான் நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு விதமான சட்டத்திட்டங்கள். எந்த ஆதிசங்கரருடைய பிராமண குலத்தில் பிறந்த அதே ஆள் இங்கே வந்து ஒரு துண்டு கட்டிட்டு பூஜை பண்ணுவார், ஒத்திப்போ ஒத்திப்போஞ்சில கர்ப்பத்துக்குள்ள நம்மளை போக விட மாட்டார். அதே பரம்பரையில் வந்த பூஜாரி பத்ரிநாத்தில் மூக்கும் கண்ணும் மட்டும்தான் தெரியும், மீது எல்லாத்தையும் மூடிட்டு சாக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பூஜை பண்ணுவார். ஏன் அது குளிரில் இல்லாட்ட வரைச்சி எடுத்து போயிடுவார். அப்படி பூஜை பண்ணுவார் அங்கே. அங்கே யார் இல்லை, யார் வேணாலும் போய் தொட்டு கும்பிட்டுட்டு வரலாம். அப்போது பொதுவாக வட இந்தியாவில் இன்னமும் நிறைய காசி உட்பட பெரிய கோவிலெல்லாம் கூட அப்படி தான் இருக்குது. அங்கே யாருமே சாமிக்கு தீட்டுப்பட்டுட்டு புரிதம் கெட்டு போச்சு இப்படிலாம் சொல்கிறது இல்லை. அப்புறம் நம்ம இந்த மாதிரி சட்டத்திட்டம் பேசக்கூடிய ஆட்களுக்கு அப்பப்போ மூக்கொடைப்பு நடந்திருக்கு. நம்ம போன இடம் ஞானேஸ்வர் மகாராஜுடைய ஒரு கதை சொன்னேன், நமக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சது. ஆண்டாள், ஆண்டாளுடைய அப்பா பெரிய விஷ்ணு பக்தர், அதனால் ஆண்டாள் போட்ட மாலையை சாமிக்கு போட மாட்டேன்ட்டார், ஆச்சாரம் கெட்டு போச்சு அப்படின்ட்டு. அப்புறம் ஆனால் கடவுள் என்ன சொன்னார், எனக்கு அவ்வளோ கொடுத்த மாதிரி தான் மாலை வேணும், உனக்கு மாலை தேவையில்லை, புது மாலை உடனே தேவையில்லை அப்படின்ட்டார். அதனால் இந்த மாதிரி கோவில்காரங்களுக்கு மூக்குடைப்பு நிறைய நடந்திருக்கு. நந்தனாரை உள்ள விட மாட்டேன், நாங்கள் அவர் நந்தியை விலையிருந்தோன்னா நந்தியை விலகிட்டுது. இப்படி நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கும்போது இந்த கோவில் சட்டத்திட்டங்களை வச்சு நிறைய அட்டுழியம் பண்ணவங்க நிறைய பேர் மூக்கொடப்பட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு தோணுது இவங்க உண்மைக்கு மாறாக இருக்கிறதுனால, சத்தியத்துக்கு மாறாக இருக்கிறதுனால அப்படின்னு தோணுது. அதனால் கோவில் வழிபாடு இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம்தான். ஏன் இப்படி கோவில் பாகுபாடுள்ள இடமா மாறிச்சது? இப்போ சென்னையில் வந்து வெள்ளப்பெருக்கு வந்திருக்குது, முஸ்லீம்கள் வந்து அவங்க மசூதிகளெல்லாம் நாங்கள் திறந்து விடுறோம், எல்லோரும் வாங்க, அவங்க மதமாத வியாபாரம் பண்ணணுமே, பாருங்கள் எரியிற வீட்டில் பிடுங்கின மட்டும் லாபம் வாங்க, செத்த இழவு வீட்டில் இன்னும் சொல்லுவாங்களே அது ஒரு இது உண்டு, இழவு வீட்டில் ஏதோ பண்ணாங்கன்னு. அதே மாதிரி அவனு நாங்கள் தான் காப்பாற்றிட்டு இருக்கிறோம், நாங்கள் தான் எல்லாம் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம், இந்துக்களை பாருங்கள் கோவிலை கூட அப்படியா முஸ்லீம்கள் எல்லாம் பண்ண மீதி எல்லாரும் உறங்கிட்டு இருக்காங்களா? அவன் காசு கொடுத்துருப்பான் புதிய தலைமுறைக்கு, அதெல்லாம் போடுவான். அதனால மீதி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற மாதிரியும் மிலிட்டரிக்காரெல்லாம் ஒன்றும் பண்ணல மாதிரியும் இவங்க தான் போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் ஒரு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. அதை வச்சு மதம் மாத்துறதுக்கான இது அதை என்ன பண்ணியிருக்காங்க, ஃபேஸ்புக்கில் இந்த வெள்ளப்பெருக்கு வந்த அன்னைக்கு நூற்றுக்கணக்கான ஐடி இந்துக்கள் பேரில் ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஐடியிலேயாக்கும் இந்துக்கள் வந்து அவங்கள பாராட்டி சொல்கிறது மாதிரி விஷயங்களும் வருது. அப்போ என்ன அர்த்தம், இந்துக்கள் வெள்ளத்தில் இருக்கிறவன் எல்லாம் ஃபேஸ்புக்கில் ஐடி உருவாக்கி பாராட்டி போடுறான், அவனுக்கு கரண்ட்டும் இல்லை ஃபோனும் வேலை செய்யாது, நெட்ஒர்க்கும் கிடையாது, அப்போ வெளியே இருந்து திருட்டுத்தனம் பண்ணுறான்னு அர்த்தம். இப்படி திருட்டுத்தனம் பண்ணியே மதத்தை வளர்க்குற கும்பல் அது. எதுக்கு சொல்ல வந்தேன், நம்ம கோவில்களை திறந்து விடலைன்னா நம்ம பிரச்சாரம் பண்ணுறான். நம்ம கோவில்னு அதை சொல்ல முடியுமா என்ன, கவர்மெண்ட்டில் டிக்கெட் போடுது, கவர்மெண்ட் சம்பாதிக்குது, அந்த பணத்தில் இவன் ஹஜ்ஜுக்கு போகிறான். கேரளாவில் நம்ம சபரிமலை பணத்தில் தான் அவனுக்கு கோவில் சம்பளம் மாத சம்பளம் கொடுக்குறான், நம்ம பணம் கிறிஸ்தவர்களுக்கு போகுது. 2% கிறிஸ்தவர்களுக்கு 20% கல்வி நிறுவனங்கள் இருக்குது. 2% கிறிஸ்தவர்களுக்கு 10 times 20% கல்வி நிறுவனங்கள் இருக்குது. அந்த கல்வி நிறுவனங்கள் 1990 வாக்கில் வந்த ஒரு சட்டப்படி சிறுபான்மையினர்கள் 50% இடஒதுக்கீடு கொடுக்கலாம். அப்போது
அவன் வளருவானா நம்ம வளருவோமா, அவன் படிப்பானா அவன் நம்ம படிப்போமா, அவன் வேலைக்கு போவானா நம்ம வேலைக்கு போவோமா? 80% இந்துக்களுடைய வரிப்பணம் இந்த 20% கல்வி நிறுவனங்களுக்கு போகுது. அதில் நாங்கள் வந்து 50% இடஒதுக்கீடு எங்களுக்கு தான் கொடுப்போம் அறிவித்த கல்வி நிறுவனத்தில் 95% பணம் மத்திய அரசினுடைய பணம். மத்திய அரசுடைய பணங்கிறது யாருடைய பணம்? இந்துக்களுடைய பணம். அல்லது குறைஞ்சபட்சம் அதில் 80% இந்துக்களுடைய பணம். முழு பணம் இந்துக்களுடைய இல்லாட்ட கூட 80% இந்துக்களுடைய பணம். இந்துக்களுடைய பணத்தில் கிறிஸ்தவர்கள் கொழித்து கொண்டிருக்கிறார்கள், முஸ்லீமியர்கள் கொழித்து கொண்டிருக்கிறார்கள், வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நன்மைக்கு செலவழிக்கப்படுது. அதனால் இதையெல்லாம் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க போகிறதில்ல, நமக்கு அதுக்குள்ள ஒற்றுமை வரப்போகிறதில்ல. நான் இதை பற்றி யோசித்து பார்த்தேன், இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு. எனக்கு என்ன தோணிச்சது அப்படின்னா, பேசாமல் நம்ம வந்து எல்லோரும் கிறிஸ்தவர்களாக போயிடலாம். ஏன்னா அவங்க நம்ம கிறிஸ்தவங்கிற காண்டி படிக்க இடம் தருவான், பைசா வாங்க மாட்டான், கிறிஸ்தவங்கிற காண்டி வேலை வாங்கி தருவான், கிறிஸ்தவங்க வேண்டி நமக்கு எல்லா சலுகையும் செய்வான். நம்ம புத்திசாலியாக இருக்கணும் கிறிஸ்தவனாக இருக்கும்போது. அப்போ இப்போ விவேகானந்தசாமி சொல்கிறாரு, எல்லோரும் கொஞ்சம் நாள் கிறிஸ்தவராக ஒரு 1.5 வருஷம் கிறிஸ்தவனாக போயிட்டு வந்தால் நல்லதுன்னு. ஏன்னா அப்படியாவது இவன் வந்து கொஞ்சம் சில கட்டுப்பாடுகள் ஒழுங்கெல்லாம் படிப்பான், அவன் வந்து ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக பைபிளை தூக்கிட்டு போயிடுவான், நம்ம பகவத்கீதை கிளாஸுக்கு வரமாட்டோம் பகவத்கீதை தூக்கிட்டு. அவங்ககிட்ட இருக்கிற உணர்வு நமக்கு கிடையாது. எத்தனையோ சமயப்பு நடக்கு, 5000 பேர் 10000 பேர் நடக்கிற ஊரில் 50 பேருக்கு சமயப்பில் இருப்பாங்க, அல்லது 20 பேர் சமயப்பில் இருப்பாங்க. சொல்லிக் கொடுக்க இடம் இல்லை, நாதி இல்லை, அதனால் நாங்கள் போகலைன்னு சொன்னால் சரி, அப்படி முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, சரி இவங்களுக்கு அது வேண்டாம் குறைய தீர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போது சமயப்பு தொடங்கி வச்சுருக்குறோம். சமயப்பு யார் வராங்க? அப்போது இந்துக்களுக்கு இந்த உணர்வு இல்லை, ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறது இல்லை, ஒன்று சேர்கிற மனப்பான்மை இல்லை, இப்படி நம்மக்கிட்ட நிறைய குறைபாடு இருக்குது. இந்த குறையெல்லாம் திருத்த முடியுமா? திருத்த முடியாது. அப்போ ரொம்ப ஈஸியான வழி என்னது? கிருஷ்ணா போயிருது உத்தமமான வழி, அது மட்டும்தான் இந்துக்கள்கிட்ட செல்லுபடி ஆகும். மற்றபடி இவனை திருத்தி கொண்டு வந்து சரி பண்ணுறதுக்கு நடக்கும், இந்த ஜென்மத்தில் நடக்காது. சரி, அதனால் கோவில்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கு. எப்போ வேணாலும் எந்த மதத்துக்காரனும் நம்ம இந்து மதத்தை பார்த்து விரல் நீட்டி பேசணும் அப்படின்னா அவன் முதல்ல என்ன பேரெல்லாம் பேசுவோம் தெரியுமா? நீங்கள் வந்து பிராமணத்தான கோவிலில் பூஜாரி வச்சுருக்கீங்க அப்படிமா. ஆனால் உண்மை அது கிடையாது, அதை சொல்லதுக்கு நமக்கு வாய் வராது. எத்தனையோ கோவில்களில் வேற சில கோவில்களில் பிராமணர்கள்லாம் இருக்காங்க உண்மை தான், ஆனால் எத்தனையோ கோவில்களில் எங்கள் வீட்டு கோவிலில் நான் தான் பூஜாரி, பிராமணன் கிடையாது. எங்கள் குடும்ப கோவிலில் நான் தான் பூஜாரி, எங்கள் குலக்கோவிலில் நான் தான் பூஜாரி, பிராமணன் கிடையாது. அதை பற்றி நான் பேசுறதுக்கு நமக்கு வாய் இல்லை. ஆமாம் பேசுவோம், ஆமாம் ஆமாம் சரிதானே அப்படின்னு நம்ம தலையை செய்யறதுக்கு நம்ம உண்டு. அடுத்தது சொல்லுவான், ஜாதி ரீதியில் ஒதுக்கிட்டாங்க, தீண்டாமை காட்டிட்டாங்க அப்படின்மா. அவனுக்கு வந்து ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனி இடுகாடு வச்சுருக்கிறான், கல்லற தோட்டம், நாடானுக்கு தனி, வெள்ளாளனுக்கு தனி, அடுத்த ஹரிஜன் அவனுக்கு தனி அப்படின்னு அவன் வச்சுருக்கான். அதை பற்றி நமக்கு கேட்கறது நமக்கு வக்கு இல்லை. நம்ம வடக்கங்குளத்தில் அதனால தான் அடிதடியாக நடந்து அந்த நாடார்கள்லாம் திருப்பி ஒரு கோவிலை வச்சு வழிபட்டுருக்காங்க. இந்துக்களாக கிறிஸ்தவர்களாக இருந்தவங்க மீண்டும் இந்துக்களாக வந்துட்டாங்க. இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆறு மணி நாலு காலத்தில் நடந்தது, 100-200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதே மாதிரி முஸ்லீம்கள்ட்ட இந்த பிரச்சனை உண்டு. மெக்காவில் ஹஜ் யாத்திரை போவாங்க, இவங்க கடைசி வருஷத்தில் தான் நிற்கணும், அரபிக்காரனுக்கு தான் முன்னே இடம், அவன் தான் உள்ளாடி போக முடியும். அங்கே என்ன இருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது, வெளியே நின்று சுற்றி பார்த்துட்டு வந்துடுவாங்க. அப்போ பாகுபாடு பாரபட்சம் அப்படிங்கிறது எல்லாத்திலையும் இருக்குது. இதை கேட்குறது தெரியும், இதை கேட்குறதுக்கு நமக்கிட்ட எந்த விதமான தெரியும் அடுத்தது பெண்களுக்கு நாம் உரிமை கொடுக்கல, இப்போ உடன்கட்டையாரை வச்சுட்டாங்க அப்படிம்பாங்க. இப்படி சம்பந்தமே இல்லாத விஷயம் சொல்ல போகிறேன். இன்றைக்கி முக்கியமாக சம்பந்தமே இல்லாத விஷயம் இதையே பெருசுப்படுத்தி பழைய காலத்து கதைகளையே பேசி 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 நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி காரியம் செய்கிறதுக்கு அவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க பெண்களுக்கு என்ன உரிமை கொடுக்குறாங்க?
அப்படின்னு பார்த்தா நாரி போகும். முகமது நபியுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கிட்டால், முதல்ல 50 வயசு பொண்ணை, அதாவது தன்னோடய வயசில் ரொம்ப பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணார். அதுக்கப்புறம் 13 கல்யாணம் பண்ணார். அந்த 13 கல்யாணத்தில் 6 வயசு அல்லது 7 வயசு பொண்ணும் அடக்கம். இப்படி அவருடைய தன்னுடைய எதிரியை கொண்டுக்கிட்டு கொன்ன எதிரியுடைய மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டே அவரை கொண்டு போட்டார். அதான் விஷயம். இப்படி அவர் பண்ண 13 கல்யாணத்தினுடைய வரலாறு படித்து பார்த்தோம்னா நமக்கு கண்ணில் தண்ணி கண்ணீர் வந்துடும், ரத்த கண்ணீரே வந்துடும். இதெல்லாம் கேட்க நமக்கு தெரியாது, நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாதனால நாம் என்ன பண்ணுவோம், இந்து மதத்தை பற்றி தரக்குறைவாக நினைப்போம், இந்துக்களை பற்றி தரக்குறைவாக நினைப்போம். இப்படி கோவில்கள், இந்த பிராமணர்கள் இவங்கெல்லாம் இந்து மதத்துக்கு நிறைய கெடுதல்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க கெடுதல் பண்ணாங்களா இல்லையோ, அவங்கள வச்சு பொழைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம். அதனால் நமக்கு கோவில்கள்லையும் சுத்தப்படுத்துகிற சடங்குகள் எல்லாம் உண்டு. ஆனால் பல சமயங்களை நம்ம வரலாற்றில் பார்க்குறோம், பெரிய மகான்கள் அதையெல்லாம் உடச்சி சில காரியங்கள் செய்திருக்காங்க. மந்திரத்தை வந்து 8 எழுத்து மந்திரத்தை எல்லாருக்கும் சொல்லக்கூடாது, சொன்னால் நரகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னார் குரு. ராமானுஜர் போய் கோவில் சுற்றுச்சுவரில் மதிலில் ஏறி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு. குரு ஆளுவிட்டு அனுப்பினார், போனார். நீ எப்படி இதை செய்யலாம் அப்படின்னு கேட்டார். நான் ஒருத்தன் தானே நரகத்துக்கு போவேன், அவங்க மந்திரத்தை சொல்கிற அவங்களாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க இல்லையா, வைகுண்டத்துக்கு போயிடுவாங்க இல்லையா, பரவாயில்ல நான் நரகத்துக்கு போய்கிறேன் அப்படின்ட்டார். இப்படி நம்மக்கிட்ட நிறைய சட்டத்திட்டங்கள் வச்சுருக்குறோம். அது நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை, சட்டத்திட்டங்கிறதுக்க வேண்டிய கடைபிடிக்கிறோம். பொதுவாக ஒன்று நாம் தெரிஞ்சுக்கணும், மனுஷனை மனுஷனாக மதிக்காத, மனிதாபிமானம் இல்லாத சட்டத்திட்டங்கள் எல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டியது இல்லை. ஆனால் அதுக்காக வேண்டி எனக்கு புரியலைங்கிறதுக்காக வேண்டியும் ஒரு சட்டத்திட்டம் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது, ரெண்டும் வேணும். நாம் நம்முடைய புத்தியை கொண்டு ஆராய்ச்சி பண்ணிக்கணும், நம்முடைய பாரம்பரிய வரலாறுகள் எல்லாம் யோசித்து பார்த்து ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணணும். சரி, அதனால் மன தூய்மைக்கு கர்மயோகம் அப்படிங்கிறது இந்த செய்யுள் சொல்ல வருது. நாம் 2வது அத்தியாயத்தில் 40வது ஸ்லோகத்தில் பார்த்தோம், நேஹ அபிக்ரம நாஷோஸ்தி பிரத்யவாயோன வித்தியதே சொல்பமப்பியஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத். இந்த விஷயத்தை கொஞ்சம் கடைபிடிச்சாலும் கூட, எந்த அளவுக்கு கடைபிடிச்சோமோ அந்த அளவுக்கு இதில் பலன், செய்ததுக்கு அளவு பலன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தது. இதில் பாவம் வராது, இதில் செய்துட்டு பாதியில் விட்டோம் அதனால் பலன் கிடைக்காது அப்படிங்கிறதும் கிடையாது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையே ஒரு வழிபாடாக மாற்றி கிட்டக்கூடிய பலனை பிரசாதமாக நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கர்மயோகம். இப்போ இந்த இடத்துல நமக்கு சந்தேகம் வரலாம். போன வகுப்பில் சொன்னேன் நினைக்கிறேன், பிரசாதம் அப்படிங்கிறது கடவுளுக்கு அறிவிக்கிறது, படைக்கிறது இல்லை, கடவுள் சாப்பிட்டுட்டு வர்றது இல்லை. அதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, எச்சில் சாப்பிட்றதை நியாயப்படுத்தும் போது, அதாவது குருவுடைய எச்சில் கணவனுடைய எச்சில் அப்படிங்கிற சாப்பிட்றதை நியாயப்படுத்தும் போது சொல்லுவாங்க, ஏன் பகவானுக்கு வச்சது எச்சில் நம்ம சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க, பிரசாதம் தானே அப்படின்னு. ஆனால் பொதுவாக நம்ம சாஸ்திரத்தில் நம்ம சாப்பிட்ட சாப்பாடே நம்ம எழுப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எச்சில் திருப்பி சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. அப்புறம் நீங்கள் ஒருத்தருடைய எச்சில இன்னொருத்தர் வாங்கி சாப்பிட்டுட்டா அது உங்களுக்குள்ள, அதில் நம்ம குறை சொல்லுறது ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னா, ஒருத்தர் வச்சிருக்கிறது நமக்கு வேணும், நம்ம வீட்டில் தான் அல்வா வந்திருக்குது, நம்ம அல்வாவில் நம்ம சாப்பிட்டாச்சு, அக்கா எங்கேயோ வெளியே போயிருந்தா திருப்பி வந்து அவள் சாப்பிட போகிறா, நமக்கு அது வேணும், நம்ம பிடிக்கி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, அக்கா பார்த்தா இதுக்கு என்ன பதில் பண்ணுறது, வழி பண்ணுறது அப்படின்னு. அவன் நீங்கள் எடுக்கப்பட துப்புல தொட்டு வச்சுட்டா வச்சுக்க, நீ அவரை எடுப்பீங்களா, எடுக்க மாட்டீங்க. இப்படியே அடிக்கடி பண்ணிகிட்ருக்கா, ஒரு நாள் உங்களுக்கு என்ன பொறுமை எல்லாம் கிடந்தது, என்ன பண்ணுவீங்க, இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு சாப்பிட்ருவீங்க. அதனால் பொதுவாக ஒரு ஆச்சாரங்கிற இதில் எச்சில் இது பண்ணுறதில்ல, எச்சிலை விட்டுருங்க, இப்படி தலையை சொரிஞ்சிக்கிட்டு அதுக்கு பிறகு கையை கழுவாமல் வேறு எந்த காரியம் செய்யக்கூடாது, தொடப்பத்தை எடுத்து பைக்கிட்டு கையை கழுவாமல் அடுத்த காரியங்கள் பண்ணக்கூடாது, இப்படி நிறைய இருக்குது நமக்கு ஆச்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது. அதனால் நாம் வந்து
இந்த மாதிரி பிரசாதமாக கர்மயோகத்தை செய்தோம்னா நம்முடைய பாப புண்ணியங்கள்லேருந்து நாம் விடுபடுவோம். விருப்ப வெறுப்பு இல்லாமல் செய்யும்போது பாப புண்ணியங்கள்லேருந்து விடுபடுவோம். பொதுவாக நமக்கு சில சமயங்களில் தோணலாம், பிரசாதமாக வர்றது அப்படிங்கிறது ஒரு ரெண்டாந்தரமானது தானே அப்படிங்கிற மாதிரி தோணலாம். இப்போது நம்மக்கிட்ட பொதுவாக ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்கில் ஒருத்தர் பேர் எழுதிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த புக்கு மறுபடி விலை கொடுக்க முடியுமா? புது புக்கு, ஒருத்தர் பேர் எழுதிட்டார், விலை கொடுக்க முடியுமா? முடியாது. சரி, ஒரு புக்கு, அந்த புக்கில் நாம் வந்து நரேந்திர மோடிகிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கிறோம், அந்த புக்கு சொல்லப்போனால் அதுக்கு ஒரிஜினல் விலையோட கூடுதல் போகும். நரேந்திர மோடி கையெழுத்த ஒரு புக்கு 1000 ரூபா, ஒரு தினம் ஒருத்தர் 2000 ரூபா வாங்குகிறேன் அப்படின்பா இல்லையா? ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கின புக்கு எழுதின புக்கு தான், ஆனால் அதுக்கு வேல்யூ என்னது வித்தியாசம்? இப்போ சாதாரண பேப்பருக்கு வேல்யூ கிடையாது, அதில் ரிசர்வ் பேங்க் கவர்னருடைய முத்திரை இருந்ததுன்னா 10 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா அப்படின்னு மரியாதை தனி, பேப்பர் தான் அதுவும், ஆனால் அந்த முத்திரை இருந்தால் அதுக்கு மரியாதை தனி. அதே மாதிரி கடவுள்கிட்ட இருந்து வர்றது என்னது இல்லை, ரெண்டாம் தரமானது கிடையாது. பொதுவாக ஒரு பழக்கம் சமுதாயத்தில் இருந்தது, ஒரு மருந்து குடிக்கிறதுனா கூட நம்ம எழும்புறதுக்கு சீமம் இல்லாமல் படுத்து கிடப்போம், நம்மளை எழுப்பி உட்காரு, கிழக்கு திசையை பார்த்து உட்காரு, சாமியை பார்த்துக்கோ, அதுக்கு பிறகு மருந்து குடி. மருந்து குடித்தா நோய் குணமாகும், சாமியை பார்க்கறதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்முடைய பாரம்பரியம் என்னது, மருந்தை குடிக்கிறதுனாலும் சாமியை நினச்சிட்டு தான் குடிக்கணும், எந்த ஒரு காரியம் செய்கிறதுனாலும் கடவுளை நினைச்சிட்டு தான் செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய பாரம்பரியம். சில டாக்டரே இருக்காங்க, மனக்காவல பெருமாளோ என்னவோ எனக்கு தெரியல, ஒரு கேள்விப்பட்ட ஞாபகம் சின்ன பிள்ளையில், அவர் வந்து மருந்து கொடுக்கும்போது சாமிகிட்ட வச்சு தான் கொடுப்பாராம் அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். முன்னாடி அப்படி இருக்க டாக்டர் இருந்தார், ரொம்ப ஃபேமஸ் டாக்டர் இல்லையா, மனக்காவல பெருமாள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்னு சின்ன பிள்ளையில் நான் கேள்விப்பட்டது. சரி, இப்போது நம்முடைய ஆன்மீக அறிவுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்னதுன்னா பாவம். பாவம் தான் நம்முடைய ஆன்மீக அறிவுக்கு இடைஞ்சலாக இருக்குது. இன்னொரு விதமாக சொன்னால், எது நம்முடைய ஆன்மீக அறிவுக்கு, ஆன்மீக தேடலுக்கு இடைஞ்சலாக இருக்குதோ அதுக்கு பாவம்னு பேர், எது ஆன்மீக தேடலுக்கு அறிவுக்கு உதவுதோ அதுக்கு புண்ணியம்னு பேர். அப்போ ஆன்மீக முன்னேற்றம் தடுக்கக்கூடியது பாவம், இந்த ஆன்மீக முன்னேற்றத்துக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடியதுக்கு மோகம் அப்படின்னும், அல்லது மோகமும் இடைஞ்சலாக இருக்கும். மோகம்னா மயக்கம். மோகம்னா என்ன அப்படின்னா, வெளி உலகம் ஆனந்தத்துக்கோ துக்கத்துக்கோ காரணம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அதுதான் மோகம். நம்முடைய இன்பத்துக்கோ துன்பத்துக்கோ வெளி உலகம் காரணம் இல்லை, ஆனால் நாம் வெளி உலகம் தான் காரணம் அப்படின்னு நினச்சோம்னா அது மோகம். என்னை வந்து டிவி பார்க்க விட்டால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்படி நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லிஸ்ட் இருக்கும், இது இருந்தால் எனக்கு சந்தோஷம், இது கிடச்சிதுன்னா இது சந்தோஷம், இது பார்த்தா இது சந்தோஷம், இதை கேட்டால் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம். இப்போ சரி, எல்லாருக்கும் இந்த லிஸ்ட் ஒரே மாதிரி இருக்கா? ஒருத்தருக்கு நூடுல்ஸ் பிடிக்குது, ஒருத்தருக்கு நூடுல்ஸ் வேண்டாம், ஒரு ஆளுக்கு பரோட்டா பிடிக்குது, ஒரு ஆளுக்கு பரோட்டாவை வேண்டாம் அது விஷம் அப்படின்னு இன்னொரு ஆள். அதே மாதிரி ஒருத்தருக்கு காரமாக நல்லா பிடிக்குது, ஒரு ஆளுக்கு புளிப்புன்னா நல்லா பிடிக்குது, ஒருத்தருக்கு இனிப்புன்னா நல்லா பிடிக்குது, இன்னொருத்தருக்கு அது பிடிக்கவே மாட்டேங்குது, கொல்ல கொண்டு போகிற மாதிரி இருக்குது, சிலருக்கு கசப்பு அப்படின்னா பிடிக்கும், பிடிக்கும் நினைக்கேன். சரி, உங்க யாருக்கும் பிடிக்கல, எனக்கு பிடிக்கும். என்ன நிலவேம்பு கஷாயம் குடித்தவங்க இருக்காங்களா? நீங்கள்லாம் ஒரு நாள் குடிச்சிட்டு இனி ஜென்மத்தை குடிக்க முடிவு பண்ணிருப்பீங்களா? முடிவு பண்ணிருக்கா? நான் வந்து கிட்டத்தட்ட டெய்லி குடிச்ச மாதிரி எத்தனையோ மாசமா குடிச்சிட்டு இருக்கேன், எனக்கு எப்பப்போ தோணும் அப்பப்போ கூட குடிச்சிருவேன். ஆனா எனக்கு அது ஆமா, நீங்க ஆக்சுவலா நீங்க ஒரு 14 நாள் அது வந்து உங்களுக்கு பல்வேறு விதமான நோய்களை குணப்படுத்தும், வெறுமனே டெங்கு அல்லது வைரஸ் காய்ச்சல் மட்டும் இல்லை.
பொதுவாக வந்திருக்கிறவங்களுக்கு 14 நாள் ஒரு மசாலம் குடிக்கணும். குடித்தா தான் சரியாகும், இந்த உடம்பு வலி அந்த அசதிகளெல்லாம் போகும். ஆனால் என்கிட்ட வந்து குடிச்சு யாரும் திருப்பி மறுபடி குடிக்க தயாராக இல்லை. எப்படி இதை குடிக்கீங்க அப்படின்ட்டு சீனி இருக்கா சர்க்கரை இருக்காரு கேட்டவங்க தான் அதிகம். சீனி சாப்பிட்டீங்க அதான் சீனி சாப்பிடாம. அதனால் தொடக்கத்தில் சின்ன வயசில் இங்கே விஸ்வன் டாக்டர்னு ஒரு டாக்டர் இருந்தார், விஸ்வநாதன் பேராக இருக்கும். அவர்கிட்ட காய்ச்சலுக்கு போனால் அவர் அளவுக்கு டாக்டர் தான், ஆனால் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் இஞ்சியை சாறு எடுத்து கொடுத்துருங்க அப்படிம்பார். சின்ன வயசில் இஞ்சி சாறு குடிக்க பிடிக்காது அப்படின்னு, இஞ்சி குடித்தா உனக்கு சீனி தரேன் அப்படின்னு ஆசை காட்டுவாங்க. சீனி சாப்பிட்றதுக்காக வேண்டி இஞ்சி முடிச்சுட்டு குடிச்சிருக்குது. இப்படியே சின்ன பிள்ளையிலேருந்தே குடித்தாச்சு. ஒரு 8 வயசு 10 வயசுலாம் வந்த பிறகு தம்பி இஞ்சி சாறு குடித்தா எனக்கும் வேணும், ஏன் சீனி கிடைக்குமே அதுக்காக வேண்டி. அதுக்கு பிறகு இப்போது இஞ்சி சாரா எவ்வளோ வேணாம், சீனியே வேண்டாம், சும்மா இஞ்சி எடுத்து சாப்பிட்றதுக்கு தயார், ஏன்னா பழகி போச்சு. இது மாதிரி சின்ன வயசில் ஏதோ ஒரு விசேஷம், நம்ம கோவில் பூஜாரி வந்தார், வேறு யாரும் அந்த என்ன பாகக்கா பொரியல் எல்லோரும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னார். அவர் மட்டும் கேட்டு வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தார். நான் பார்த்தேன் இவ்வளோ பேர் சாப்பிடல, அவர் மட்டும் சாப்பிட்றாரு, நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க சாப்பிடாமல் இருக்கிறது கிடையாது. அப்படியெல்லாம் பழகுறதுனால இன்னைக்கு நிலநம்பு கஷாயம் ஒவ்வொருத்தரும் கண்ணம் மூடிக்கிட்டு இந்த மாம்பட்டையை குடிச்சிக்கிட்டு ஊறுகாய் சாப்பிட்றது சொல்லுவாங்க. வாத்தியாரெலாம் சொல்ல நான் பார்த்தது இல்லை, வாத்தியார் சொல்லுவார் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மாம்பட்டையை குடிக்கணுமா அப்படின்னு கேட்பாரு. இப்படி வச்சுட்டு குடிச்சிக்கிட்டு அப்புறம் ஒரு ஊறுகாய் சாப்பிட்டுட்டு போவாங்க. அதனால மாம்பட்டையை குடிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது அதை எப்படி விழுந்து விழுந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு குடிக்கணும் தேவையில்லை. ஆனாலும் நம்முடைய ஆட்கள் குடிப்பாங்க. ஆனால் இது மருந்து, இதை கஷ்டப்பட்டு சாப்பிட்றது நல்லது தான். எனக்கு அது சாப்பிட்றது எந்த கஷ்டமுமே தெரியலை. எனக்கு நீங்கள் ஒரு ஜம்பு நிறைய தந்தாலும் குடிக்கிறதுக்கு நான் தயார் தான். எனக்கு அது கசப்பாகவே தெரியலை இப்போல்லாம். எதுக்கு சொல்ல வரேன், ஒருத்தருக்கு கொல்லை கொண்டு போகிற மாதிரி இருக்கிறது இன்னொருத்தருக்கு அப்படி இருக்கணும் கிடையாது. அப்போ உலகத்து பொருட்கள்லேருந்து இன்பம் வருது துன்பம் வருதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி இருந்தால் ஒருத்தருக்கு பிடிக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கணும், ஒருத்தருக்கு பிடிக்காது எல்லாருக்கும் பிடிக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் ஒருத்தருக்கு பிடிக்கிறது இன்னொருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஒருத்தருக்கு பிடிக்காது இன்னொருத்தருக்கு பிடிக்குது. ஒரு ஆளுக்கு ரஜினியை பிடிக்குது, ஒரு ஆளுக்கு கமலை பிடிக்குது, ஒரு ஆளுக்கு விஜயை பிடிக்குது, ஒரு ஆளுக்கு அஜித்தை பிடிக்குது, ஒரு ஆளுக்கு சூர்யாவை பிடிக்குது. அப்படிதானா? வேற யாரு? வேற யாரு இருக்காங்களா? சிவகார்த்திகேயன் சிம்புரில் இருக்கலா? இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தரும் பிடிக்குது. உலகத்திலேருந்து சந்தோஷம் வர்றதா இருந்தால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படி இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் வெளி உலகம் ஆனந்தத்துக்கு காரணம் துக்கத்துக்கு காரணம்னு நினைக்கிறது சரியில்லை. இப்போது நம்ம வீட்டில் அம்மா தாத்தா பாட்டியெல்லாம் பழைய காலத்து பாட்டு போடுவாங்க. நமக்கு என்ன வேணும்? லேட்டஸ்ட் ராக் மியூசிக் வேணும். நமக்கு ராக் மியூசிக் கேட்டால் அர்த்தம் புரியக்கூடாது, சத்தம் மட்டும் டம் டம் டம்னு கேட்கணும். அதை கேட்டுக்கிட்டு ஆடுனா நமக்கு சந்தோஷம். நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, இது என்னது செத்த வீட்டில் செட்டப்பாடு அடிக்க மாதிரி அப்படின்ட்டு அவங்க நினைப்பாங்க. அவங்களுக்கு பழைய காலத்து பாட்டை கேட்டால் ஆஹா எவ்வளோ கருத்துள்ள பாட்டு, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? இது என்னது ஒரே அழுது அடிச்சுக்கிட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது உலகத்தில் வந்து இன்பம் துன்பம் அப்படிங்கிறது கிடையாது. உலகத்தில் இருந்து இன்ப துன்பம் வருது, இன்னொரு ஆளால் எனக்கு இன்ப துன்பம் ஏற்படுது, இன்னொரு பொருளால் எனக்கு இன்ப துன்பம் ஏற்படுது நம்ம நினைக்கிறது தப்பு. அது நம்முடைய மனசில் இருந்து தான் வருது. இப்படி நாம் நினைக்கிறோமே இதுக்கு மயக்கம் மோகம் அப்படின்னு பேர். வெளியே இருந்து வருது அப்படின்னு நினைக்கிறது. அப்போ இன்ப துன்பத்துக்கு காரணம் உலகம் இல்லை, உலகத்தை பற்றிய நம்முடைய பாவனை அல்லது எதிர்பார்ப்பு தான் காரணம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அதனால் மாற வேண்டியது உலகம் இல்லை நான் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய பாவனை தான் மாறணும். இந்த மாற்றம் எப்படி வரும்? எனக்கு கொஞ்சம் அறிவு வேலை செய்யணும், மூளை வேலை செய்யணும். எனக்கு அழகாக இருக்கிறது இன்னொரு ஆளுக்கு அழகாக இல்லை, எனக்கு பிடிக்கிறது இன்னொரு ஆளுக்கு பிடிக்கல, இப்படியெல்லாம் யோசிக்கணும். அப்போ அறிவு இருந்தால்தான் நமக்கு இந்த ஞானம் வரும். இந்த அறிவு எப்படி வரும்? தானே வருமா?
இல்லை யாராவது சொல்லித்தரணும், இல்லை நம்ம படிக்கணும். அப்போது சாஸ்திரம் மூலமாகவோ குரு மூலமாக தான் வர முடியும். ஆதிசங்கரருக்கு பஜகோவிந்தம் மோகமுத்கரகன் ஒரு இது, அதில் அவர் ஒரு பெரிய லிஸ்டே போடுறார். மனைவி அவள் வந்து சுகத்துக்கு காரணமாக இல்லையா, அதை பற்றி ஒரு வர்ணனை. பணம் சுகத்துக்கு காரணமாக இல்லையா, இப்படி ஒரு வர்ணனை. உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், ஒவ்வொன்றா எடுத்து வச்சு பேசுகிறார். எவ்வளவு நாள் உங்ககிட்ட பணம் இருக்கோ, எவ்வளவு நாள் நீ ஆரோக்கியமாக இருக்கிறியோ, எவ்வளவு நாள் நீ அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறியோ, அது வரைக்கும் தான் உன்னை சர்க்கரையை ஈ முக்கிற எறும்பு முக்கிறது மாதிரி அல்லது பூவை தேனி முக்கிறது மாதிரி ஆள் முக்கியம். எப்போ உனக்கு வயசாகி போச்சோ அப்போவே உன்னை ஒரு நாயும் திரும்பி பார்க்காது. பொதுவாக இன்றைக்கி உள்ள ஒரு முக்கியமான பிரச்சனையாகும். இப்போ நான் வந்து நிறைய விஷயங்கள் எங்கள் பாட்டிங்கிட்ட, அதாவது என்னுடைய ஒரு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் எங்கள் பாட்டிக்கிட்ட போய் மணிக்கூர் கணக்கில் கதை பேசுவேன், என்னென்னவோ பேசுவோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்த பிள்ளைகளாவது தாத்தா பாட்டிகள்கிட்ட போகுமா? ஒரே போர், ரெண்டு பேர் போகிறாங்களாம் நல்ல பிள்ளைங்க. தாத்தா பாட்டிகளுடைய ஞானத்தை நாம் கிரகிக்கிறதுக்கு, அவங்களுடைய பல வருஷத்து அனுபவத்தை நாம் கிரகிக்கிறதுக்கு அவங்ககிட்ட போகிறது தான் ஒரு வழி. ஆனால் நம்ம போக மாட்டோம், தாத்தா பாட்டியா போர், அந்த நேரத்துக்கு டிவி பார்க்கலாமே, அந்த நேரத்துக்கு வீடியோ கேம் விளையாடலாமே. இந்த காலத்து தாத்தா பாட்டியில் சீரியலில் போயிருக்காங்களா? ஆமாம், அதுவும் நான் பார்த்துருக்கேன். சில இடங்களில் போகும்போது பார்த்துருக்கேன். இந்த காலத்தில் தாத்தா பாட்டியும் பேத்தியை பற்றி கவலைப்படுறதுல டிவிக்கு முன்னே தான் இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன் இந்த வாரத்தில், நடந்து உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன் நினைக்கிறேன், அந்த வீட்டில் நான் போகும்போது டிவி நல்ல சத்தமாக ஓடிட்டுருக்கு. அந்த வீட்டில் ஏதோ ஒரு விருந்தாளி இருக்காங்க, அந்த வீட்டுக்காரங்க இருக்காங்க, அந்த வீட்டில் ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. அவங்க வந்து என்ன உபகாரத்துக்கு பிறகு பார்க்காங்க, அதனால் அவன் மூணு பேரும் மூணு திசையில் பேசிகிட்டு இருக்காங்க, டிவியும் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. டிவியில் என்ன ஓடிட்டு நான் பார்க்கல, ஏதாவது சீரியல் இருந்திருக்கும், அதனால் தான் அடைக்காதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1 மணிக்கும் 2 மணிக்கும் இருக்கும் இது நடந்துகிட்ருக்கு. கடைசியில் அதுக்கு பிறகு நான் கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிவியை ஆஃப் பண்ணாங்க அந்த வீட்டுக்காரங்க. ஒரு அந்த சீரியல் அப்போ தான் முடிச்சிருக்குமோ நோ தெரியல, அப்போ ஆஃப் பண்ணாங்க. அப்போது வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, அவட்ட பேசும்போது அந்த டிவியை அணைக்கலாங்கிற ஒரு சின்ன நாகரிகம் கூட இல்லை. பழைய காலத்து ஆட்களுக்கே இல்லைனா இன்னைக்குள்ள சின்ன பிள்ளைகளை பற்றி என்ன சொல்லுறதுக்கு? அதனால் தாத்தா பாட்டிகள்டையும் இப்போ இந்த காலத்தில் இந்த பிரச்சனை இருக்கு. ஆனால் அது ஒரு தமாஷே உண்டு. என்ன அப்படின்னா, திருட வந்து எல்லாம் திருடிட்டான். திருடி இருக்கும்போது வந்து கிடையாது, டிவி பெட்டியும் தூக்கிட்டான். டிவி பெட்டியும் தூக்கும் போது தான் ஐயோ திருட 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 அப்படின்னு சத்தம் போட்டாங்களா. இது ரொம்ப காலத்துக்கு முன்னே நான் படித்த ஒரு ஜோக்கு. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த நிலைமை இருக்கு, அல்லது இந்த நிலைமை வந்துடும் கற்பனை பண்ணியிருக்காங்க. ஒருவேளை டிவி பெட்டி தூக்கலைன்னா திருட வந்தது அப்பவும் தெரியாது. டிவி மட்டும் வச்சுக்கிட்டு இதை விட எடுத்துட்டு போயிடலாம். அதனால ஒவ்வொரு விஷயமும் நம்ம சுகத்தை தரக்கூடியது அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த விஷயங்களெல்லாம் உண்மை கிடையாது. மயக்கத்தினால நாம் சரியாக யோசிக்காததுனால நம்ம நினைக்கிறோம். கர்மயோகியானவன் அந்த மோகத்திலிருந்து விடுபட்டு தனக்கு தேவை அறிவு, எது எது எப்படி எப்படி எந்த எந்த இடத்துல இருக்கணும், எப்படி எப்படி எந்தெந்த விஷயங்களை கையாளணும் அப்படிங்கிற அறிவு தான் அவன் தேவைன்னு உணர்ந்துக்கிட்டதுனால சுற்றி இருக்கிறவங்களை, சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுறது அப்படிங்கிறது
தேவையில்லாத விஷயம். ஒன்று எழுதி போட்டிருப்பீங்களே, இறைவா என்னால் மாற்ற முடியாததை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை, மனப்பக்குவத்தை தா. என்னால் மாற்ற முடியாத, முடிகிற விஷயத்தை மாற்றுவதற்கான உறுதியையும் அறிவையும் தா. என்னால் இதுக்கெல்லாம் மேலே ரொம்ப முக்கியம், என்னால் எதை மாற்ற முடியும் எதை மாற்ற முடியாதுன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவை தா. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், மாற்ற முடியாத விஷயத்தை மாத்திரம் சொல்லி முட்டி முட்டி மண்டை உடச்சிட்டு இருப்போம், மாற்ற முடிகிற விஷயத்தை மாற்ற முடியாது நினச்சி விட்டு வச்சுருவோம். அப்படி இருக்கக்கூடாது. அதனால் கர்மயோகி யக்ஞ சிஷ்டா அஷின சந்தக, யக்ஞ பிரசாதத்தை தன்னுடைய செயலனுடைய பலனை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி இல்லாமல் கர்மயோகி இல்லாத ஒருவனாக இருந்தால் என்ன பண்ணுவான், அவன் தனக்கு சுயநலவாதியாக இருப்பான், தனக்குன்னு சமைக்கிறவனாக இருப்பான். அவனுடைய பலனை பகவான் சொல்றார், பாவத்தை உண்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். நம்ம மனுஷ யக்ஞம்னு ஒன்று பார்த்தோம், வள்ளுவர் சொல்கிறாரு, வரியார்க்கு வந்து ஈவதே ஈகை, விருந்து புறத்ததா தானுண்டல் தானா சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று அன்று. அமிர்தமாக இருந்தாலும் வெளியே விருந்தில் இருக்கும்போது அதை வந்து கொடுக்காமல் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறார். அப்புறம் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாம் உடைமை வைத்திழக்கும் அன்புணவர், அடுத்தவனுக்கு கொடுத்து சந்தோஷப்பட தெரியாதவன் தான், யாருக்கும் கொடுக்காம வச்சிருந்து வச்சிருந்து அவனும் அனுபவிக்காம நாய் பெற்ற தெங்கம் பழம் போலேன்னு சொல்லுவாங்க, தேனீச்சை மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், எலி, எலிக்கு அந்த சம்ஸ்கிருத பேரே திருடங்கிற வார்த்தையிலிருந்தாங்க வந்தது, முஷ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து மூஷிக்கம் வருது, அது மோஷணம்னு சம்ஸ்கிருதம் இந்த பக்கத்தில் இருந்த போய் கேள்விப்பட்டிருக்கலாம், மோஷ்டிச்சுட்டு போயிட்டான், மோஷ்டிச்சுட்டு போயிட்டான், அது வந்து முஷ் அதுலேருந்து வர்றதான், மோஷ்டிச்சுட்டு போகிறதுன்னா திருடிட்டு போகிறது. இந்த எலி பொதுவாக எங்கெங்கிருந்து இல்லாமல் திருடி கொண்டு அதனுடைய வலையில் பல வருஷத்துக்கு சேமித்து வச்சுக்கிடுமா. ஒரு கணக்கு சொல்கிறாங்க, ஒரு விளைச்சலில் கிட்டத்தட்ட 25% எலியிலால அப்படி போயிடுமா. அந்த சமயத்தில் ஒரு விளை, இது பூக்கு எத்தனை விளை மரக்கள் விளையும், அதனால எலிக்கு அந்த மூஷ மூஷக்கக அந்த மூஷிக்கம் அந்த பேர் அதனால தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால அதான் இந்த இதில் இருந்தால் அந்த இதில் ஷா வந்து டாவாக மாறுறது ஒரு இலக்கணம் இருக்குது, சில பேர் அதை டாவாக மாற்றி சொல்கிறாங்க, சில பேர் அப்படி கரெக்டாக சொல்கிறாங்க. அதனால தான் நாம் மற்றவங்களுக்கு சேவை பண்ணணும் இந்த எண்ணம் நமக்கு வளரணுங்கிறக்க வேண்டி தான் காஞ்சி பெரியவர் பிடியரிசி திட்டம்னு ஒன்று உருவாக்குனார். நம்ம மதுரை அம்பிகானந்த சாமின்னு ஒரு சாமி இருந்தார், மதுரான் சாமி கூட உள்ளவர், அவர் அந்த பிடியரிசி திட்டத்தை பல இடங்களில் பிரச்சாரம் பண்ணார். நம்ம தினமும் நம்ம சமைக்கும்போது நம்ம எவ்வளோ சாப்பிடுமோ அவ்வளோ அரிசி போடணும், போட்டுட்டு அதில் ஒரு பிடி எடுத்து வச்சிடணும், இப்படி ஒரு மாதம் ஆனவொடனே அதை ஏதாவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துடணும், அன்பு இல்லங்களுக்கு கொடுக்கலாம், உங்களுக்குலாம் இங்கே ஒரு அன்பு இல்லை இருக்குது, டெய்லி ஒரு பிடி எடுத்து வச்சு அந்த அன்பு இல்லை கொண்டு கொடுத்துடலாம். விவேகானந்த கேந்திராவும் எனக்கு ஞாபக சக்திக்கு இந்த மாதிரி பண்ணாங்க பிடி அரிசி திட்டம் அப்படின்ட்டு, இன்னும் இருக்கு பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம மக்கள் இப்போ நிறைய பேருக்கு இப்படி ஒரு திட்டம் உண்டுன்னே தெரியாதுன்னு நினைக்கிறேன், நம்மளாவது 4 பேர்ட்ட போய் சொல்லணும், டெய்லி உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பிடி எடுத்து வைங்க. கரெக்ட், இப்போ ஞாபகம் வருது, வருஷத்தில் ஒரு தடவை. ஆனால் ஒன்று, எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கக்கூடாது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு போடுற அரிசியிலேருந்து ஒரு பிடி எடுத்து வைக்கணும். நமக்கு என்னது சொல்லுவாங்க, கொடுக்கும்போது அது நமக்கு வலிக்கணும், நமக்கு வலிக்கிற மாதிரி கொடுக்கணும். சும்மா எனக்கு தாராளம் இருந்தது, எனக்கு 10,000 கோடி ரூபாய் இருந்தது, அதில் நான் ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்தேன், அப்படி இல்லை, என்கிட்ட 5 ரூபா தான் இருந்தது, 5 ரூபாயும் நான் கொடுத்தேன்னு இருக்கணும், அப்படி நமக்கு வலிக்கணும், அப்படி கொடுக்குறதான் கொடுக்குறது. அதனால் மற்றவர்களெல்லாம்
பாபத்தை உண்கிறார்கள். பாபத்தை உண்கிறது ஆன்மீக வளர்ச்சியை விட்டு ஆன்மீக தேடலை விட்டு விலகி போகிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்லோகம், அன்னாத் பவந்தி பூதா, ஸ்லோகம் சொல்லி சொல்லித்தரல நினைக்கிறேன். அன்னாத் பவந்தி பூதானி, நான் சொன்ன பார்த்தீங்களா, கிறிஸ்தவர்கள் வந்து பைபிளை இடுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை தோறும் போவாங்க, நம்ம ஆட்கள் வார்த்தை ஒரு நாள் பௌத்திக கிளாஸ் பௌத்திகிதை தூக்கிட்டு வர மாட்டாங்க, பாவம் வெயிட்னு வச்சுட்டு வந்துட்டான் பையன். நீங்க வர்றதுக்கு முன்ன இதை பத்தி பேசணும். பர்ஜன்யாத் அன்ன சம்பவ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யஹ, யஜ்ஞஹ கர்ம சமுத்பவ. அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன, சேர்ந்து பர்ஜன்யாத் அன்ன அப்படின்னு மாறிடும். யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யக யஜ்ஞ கர்ம சமுத்பவக. சமஸ்கிருத புக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு அன்னாத் பவந்தியும் சேர்ந்துடும், பர்ஜன்யாத் அன்ன சம்பவக சேர்ந்துடும், யஜ்ஞாத் பவதி சேர்ந்துடும், கர்ம சமுத்பவக சேர்ந்துடும். அன்னாத் பவந்தி பூதானி, அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவஹ, பர்ஜன்யாத் அன்ன சம்பவஹ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யஹ, யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யஹ யஜ்ஞ கர்ம சமுத்பவஹ, யஜ்ஞ கர்ம சமுத்பவஹ அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவஹ, யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யஹ, யஜ்ஞ கர்ம சமுத்பவஹ. சம்ஸ்கிருத புக்கு படிக்கிறவங்களுக்கு இன்னொரு விஷயம், அன்னாத்தில் இருக்க இத்து பவந்தி வாரதுனால பா மிருது சித்தம் வாரதுனால அன்னாது அப்படின்னு மிருதுவாக மாறிடும். பர்ஜன்யாத் அப்படிங்கிற தா ஆங்கிற உயிரெழுத்து வர்றதுனால பர்ஜன்யாத் அன்ன அப்படின்னு மிருதுவாக மாறிடும். யஜ்ஞாத் அப்படிங்கிற தா பவதிங்கிற மிருதுவாகிறதுனால யஜ்ஞாது அப்படின்னு மாறிடும். பூதானி அன்னாத் பவந்தி, உயிர்கள் அன்னத்திலிருந்து தோன்றுகின்றன. பர்ஜன்யாத் அன்ன சம்பவ, மழையிலிருந்து அந்த அன்னமானது பிறக்கிறது. பர்ஜன்யக யஜ்ஞாத் பவதி, மழையானது நற்செயல்களிலிருந்து வேள்வியிலிருந்து பிறக்கிறது உருவாகிறது. யஜ்ஞக நற்செயல் வேள்வி ஆனது கர்ம சமுத்பவக, கர்மத்திலிருந்து விளைகிறது, செயல்களிலிருந்து கர்மயோகத்திலிருந்து விளைகிறது. அப்போது நாம் எல்லாம் உயிர்கள், நம்ம எப்படி வரோம், நம்ம எப்படி உருவாகிறோம், சாப்பாட்டிலிருந்து, சாப்பாட்டிலிருந்து நம்ம உருவாகிறோம் அப்படிதானே இல்லையா, சாப்பிடாமல் உயிரோடு இருக்க முடியாதுன்னு, நேரடியாக சாப்பாடுலேருந்து உருவாகாட்டாலும் சாப்பிடாமல் நம்ம உயிரோடு இருக்க முடியாது. அது ஒரு இடையில் நிறைய விஷயங்கள் பகவான் சொல்லலை, ஆயுர்வேத வைத்தியம் படித்தா தெரியும் என்ன நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்றது வந்து ரசமாக மாறுது, அந்த ரசம் குடலால் உறிஞ்சப்படுது, அந்த உறிஞ்சினது இரத்தத்தோட கலக்குது, அந்த இரத்தத்திலிருந்து கொழுப்பு உருவாகுது, கொழுப்பில் இருந்து சதை உருவாகுது,
சதையில இருந்து எலும்புகள் உருவாகுது, மஜ்ஜை உருவாகுது, மஜ்ஜையில இருந்து எலும்பு உருவாகுது, அப்புறம் மஜ்ஜையில இருந்து இனப்பெருக்க செல்கள் உருவாகுது. இப்படி ஒரு ப்ராசஸ், ஒரு உணவு ஏழு பகுதியாக பிரியும், ஏழு பகுதியாட்டு வேலை செய்யும் அப்படின்ட்டு ஆயுர்வேத சாஸ்திரத்தில் இருக்கு, உபனிஷத்துலேயும் இருக்கு, சாந்தோக்கிய உபனிஷத்து நினைக்கிறேன் அதுலேயும் இருக்கு. அப்போ ஒரு உணவு நம்ம உடம்புல பல்வேறு பகுதிகளாக பிரியுது, அதனால உணவுல இருந்து தான் நம்ம உருவாகிறோம். ஏன்னா இப்போ நம்மெல்லாம் படித்தவங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க சாப்பாட்டிலிருந்து மனுஷன் உருவானதை பார்த்ததில்லை, இனப்பெருக்க செல்களில் இருந்தால் மனுஷன் உருவாரான்னு படிச்சிருக்கோம். அந்த பாவம் பா, கிருஷ்ணனுக்கு அறிவில்லை போல் இருக்கு, தெரியாமல் சொல்லியிருக்காரு நினைக்க கூடாதுல்ல. கிருஷ்ணன் நீங்கள் விவரமானவங்க, உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் யூகிச்சுக்கிடுவீங்க அப்படிங்கிறனால அவர் சொல்லலை. அவருக்கு இதெல்லாம் தெரியும், ஏன்னா அவருக்கு முன்னாடியே உபரிஷத்தில் சொல்லி வச்சிருக்கு இப்படியெல்லாம் உண்டுன்னு. அவருக்கு ஆனால் அதை சொல்லலைங்கிறது காரணம், நீங்கள் அறிவாளி யூகிச்சுக்கிடுவீங்க, சாப்பாடுலேருந்து எப்படி வருவாங்க யூகிச்சுக்கிடுவீங்கன்னு நினச்சி சொல்லலை அவர். அப்போ உணவுலேருந்து நம்ம வர்றோம், சரி, உயிர்கள் உணவுலேருந்து வருது. இந்த உணவு எப்படி வருது, உணவு எப்படி வருது, பகவான் சொல்றாரு நீங்க ரொம்ப அறிவாளி, உங்களுக்கு நிறைய தெரியுங்கனால அவ்வளவு நீட்டி முளைக்கு பேச வேண்டாம், ஏற்கனவே பௌதிகில 700 ஸ்லோகம் இருக்கு, இதையெல்லாம் சொன்னா இன்னும் நிறைய ஸ்லோகம் வந்துருக்கிறனால அவரு உணவு வந்து மழையிலிருந்து வருது அப்படின்ட்டாரு. மழையிலிருந்து சாப்பாடு வருமா வராது நமக்கு தெரியும், கிருஷ்ணனுக்கும் தெரியும். மழை என்ன செய்யும், மழை பெய்தா தான் புல்லு பூண்டெல்லாம் முளைக்கும், தாவரங்கள் எல்லாம் முளைக்கும். நம்முடைய உணவு சங்கிலியில கீழே இருக்கிறது யாரு, பெருசா இருக்கிறது யாரு, தாவரங்கள், தாவரங்களுக்கு பிறகு தாவர உண்ணிகள், அப்புறம் தாவர உண்ணி உண்ணி உண்ணிகள், இல்ல தாவர உண்ணி உண்ணிகள், அடுத்தது தாவர உண்ணி உண்ணி உண்ணிகள், அப்படித்தானே, அதுக்கு பிறகு மனுஷன், இது எல்லாத்தையும் சாப்பிடுவேன். அப்போ உணவு சங்கிலிங்கிற பிரமிடுல இதுதான் அமைப்பு, அதிகமான தாவரங்கள், அப்புறம் அதை சாப்பிட்டு வாழக்கூடிய அதை விட குறைந்த உயிர்கள், அதை சாப்பிட்டு வாழக்கூடிய அதை விட குறைந்த உயிர்கள், இது எல்லாத்தையும் சாப்பிட்டு வாழ்ற மனுஷன். அப்போ மழையில இருந்து தாவரங்கள், தாவரங்கள்ல இருந்து உயிர்கள், தாவரம் ஒரு உயிர் தான், மழையில இருந்து உயிர்கள் தோன்றது, முதல்ல மழையிலிருந்து தாவரங்கிற உயிர் தோன்றது, தாவரங்கிற உயிரில இருந்து அடுத்தடுத்த உயிர்கள் தோன்றது, அதை சாப்பிடக்கூடிய உயிர்கள்லாம் தோன்றுது. மழை எப்படி வந்ததுன்னா, அடுத்து அதான் சொல்ல போறாரு, அடுத்து இந்த கேள்வி உங்களுக்கு வருதுன்னு அடுத்து சொல்றாரு, மழை எப்படி வருதுன்னா நல்ல செயல்கள் இருந்து வருது அப்படின்ட்டு சொல்றாரு. நல்ல செயல்கள் இருந்து மழை எப்படி வரும் அப்படிங்கிற கேள்வி வரும், அப்படிதானே சொல்லுவோம், அதை பற்றி சொல்லுவோம். அடுத்தது உங்களை இப்போதைக்கு இந்த நல்ல செயல்கள் இருந்து மழை வருது, நல்ல செயல்கள் எப்படி வருது, வேள்வி எப்படி வருது, யஜ்ஞம் எப்படி வருது அப்படின்னா, பர்ஜன்யக யஜ்ஞாத் பவதி, யஜ்ஞம் எப்படி வருது அப்படின்னா, யஜ்ஞம் செயலில் இருந்து, செயல்னா என்ன, சாதாரண செயல் இல்லை, கர்மயோகத்தினால வருது, அதாவது கர்மயோகம் தான் யஜ்ஞம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறார். கர்மயோகத்திலிருந்து புண்ணிய செயல்கள், நல்ல செயல்கள் வருது, வேள்வி வருது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ முன்னாடி சொன்னார் கர்மம் அப்படிங்கிறது கடவுளுடைய கட்டளை அப்படின்னு சொன்னார் முன்னாடி, அப்புறம் பார்த்தோம் யஜ்ஞம் கர்மயோகங்கிறது கடவுளுடைய வழிபாடு யஜ்ஞம் அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம், முன்னாடி நம்ம ஒரு யஜ்ஞம்னு ஒரு வார்த்தை பார்த்துருக்குறோம், அங்கே வந்து வழிபாடுன்னு அர்த்தம், இந்த இடத்துல யஜ்ஞம்னா புண்ணியம்னு அர்த்தம். அதனால் பகவத்கீதை படிக்கும்போது நானே படித்து புரிஞ்சிருவேன்னு சொல்லிட்டு போனால் இந்த மாதிரி சில குழப்பம்லாம் வரும். இங்கே வந்து யஜ்ஞம்ங்கிறதுக்கு வேள்விங்கிற அர்த்தம் கிடையாது, புண்ணியம்ங்கிற அர்த்தம், நாம் நம்முடைய புண்ணியத்தினால மழை வரும். இப்போ மெட்ராஸ்காரெல்லாம் பாவம் செய்தான், என்ன பாவம் பண்ணா, கூவம் ஆற கூவம் சாக்கடை ஆக்கிட்டான், அடையாறு ஆற சாக்கடை ஆக்கிட்டு இருந்தான், அப்புறம் ஆறு இப்படி இருந்த ஆற இப்படி ஆகி ஓடாக்கிட்டான், கூவத்தையும் ஓடாக்கிட்டான், வேளச்சேரி எல்லாம் கெட்டடமாக நிற்கி, கொரட்டச்சேரி கெட்டடமாக நிற்கி, முது குளத்தூர் பெருங்கல குளத்தூர் எல்லாம் கெட்டடங்களாக நிற்கிது, குளத்து நிரப்புனா, ஏரிய நிரப்புனா, ஆறு நிரப்புனா, அடையார் ஆற்றுக்கு குறுக்க தான் ஏர்போர்ட் நிற்கிது, ஆறு போகிற வழியில் ஏர்போர்ட் இருக்குது, அப்புறம் எப்படி தண்ணியெல்லாம் எங்கே போகும். நீங்கள் வந்து மழைக்கு சொந்தமான இடத்துல ஆக்கிரமித்து வச்சுருந்தீங்க இவ்வளோ நாள், கிட்டத்தட்ட 100 வருஷமாக ஆக்கிரமித்து வச்சுட்டே இருந்தீங்க, மழை வந்தது எனக்கு சொந்தத்தில் நீ எந்த காலத்துலையும் ஆக்கிரமிக்க முடியாதுடா அப்படின்னு காட்டி கொடுத்துட்டு, நீ என்ன வேணாலும் கேட்டு, நான் வந்து என் இடத்த மீண்டும்
கேப்சர் பண்ணிக்கிடுவேன், கபலீகரம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு சொந்தமான இடத்துல அது வந்து நின்றுக்கிட்டது. கடைசியில் அதனால் எப்போவுமே நம்ம யாரு கூட உரசக்கூடாது, இயற்கை கூட உரசக்கூடாது. இயற்கைங்கிறது கடவுளுடைய சக்தி, அது கூட நம்ம மோதக்கூடாது. கடல் கூடையும் மோதக்கூடாது, தண்ணி கூடையும் மோதக்கூடாது, ஏரி குளத்து கூடையும் மோதக்கூடாது. நீங்கள் வேணும்னா நம்ம ஊர்லேயே ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவை ஒரு ஃபோட்டோ, அந்த பழைய காலத்து நில அளவை படம் எடுத்து பாருங்கள். இது என்னுடைய ஒரு கெஸ்ஸி, நான் பல இடத்துல போயிட்டு வந்தா சொல்லேன். 90% சாலைகள் நீர்நிலைகளுடைய கரைகளை ஆக்கிரமிச்சு கிட்டது தான். இவ்வளோ பெரிய ஓடை இருந்திருக்கும், தோவலை சொல்ல 40 அடி அகலமான ஓடையாக, இன்றைக்கி அது 10 அடி கூட இல்லை. இவ்வளோ பெரிய ஓடையாக இருந்திருக்கும். அந்த காலத்தில் மக்களுக்கு வந்து காட்டு மாட்டு வண்டியில் கூட போக மாட்டாங்க, நடந்து தான் போவாங்க. அதனால் நடந்து போகிற அளவுக்கு கரை இருந்திருக்கும், ஒரு வேணா ஒரு 2-3 அடியில் கரை இருந்திருக்கும். அப்புறம் நம்மளால் என்ன பண்ணால், 2-வீலரில் போக ஆரம்பித்தான். அதனால் கரையை வந்து 2 வண்டி குறுக்க நடுக்க போகிறது மாதிரி ஒரு 4 அடியாக மாற்றிருப்பான். அடுத்து அவன் ஒரு கார் வாங்கணும்னு அவன் கார் போகிறதுக்காக வேண்டி அதை 8 அடியாக மாற்றிருப்பான். இப்படி சானல், ஓடைகள், நதிகள், குளக்கரைகள் தான் ஒற்றையடி பாதைகளாகவும் அல்லது ஒரு வண்டி போகிற பாதைகளாகவும் இருந்தது. இவனுக்கு இடம் போகிறதுக்கு பத்தலைங்கிறக்காக வேண்டி அதை மண் போட்டு நிறுத்திடுவான். அல்லது நீர்நிலைகள் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் என்னுடைய தோட்டம் இருக்கும், அப்படி மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி 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 கொட்டி, எனக்கு ஒரு குளம் தெரியும் காக்கா தோப்பில், அது வந்து ஒரு சின்ன குட்டை மாதிரி இவ்வளோ தான் இருக்குது. அப்புறம் சொன்னாங்க, இது உண்மையிலே இவ்வளவு இல்லை, அங்கே வரைக்கும் கண்ணு தெரியாத ஒரு தூரம் இருக்க, அங்கே வரைக்கும் இந்த குளம் இருந்தது. அது எந்த இடத்துல? காக்கா தோட்டத்தில் என்ன சொல்கிறது, அந்த நம்ம ராஜாவன ரோட்லேருந்து பிரிஞ்சு போகும்போது கொஞ்சம் தூரம் போனோன்னா வலது பக்கம் ஒரு சின்ன குண்டு உண்டு, அந்த குண்டு 2 குளமாக இருக்கா? ஆ, தெரியல, நான் தாண்டி போனதில்லை. ஆனால் ஓகே, அது சரி சரி சரி. ஆனால் உண்மையிலே அது மொத்தமும் குளமாக இருந்தது. இப்போ நாம் அதை தோட்டம் வாங்கியாச்சு. அப்புறம் தோட்டம் ஆகின பிறகு முதல்ல வந்து வயல், அப்புறம் வயலில் வருமானம் கம்மியாக வருதுன்னு உடனே தேங்காயில் வருமானம் வருது, அந்த தேங்காய், அப்புறம் அல்லது வாழை அல்லது அடுத்து தேங்காய், அப்புறம் தேங்காயிலையும் வருமானம் வரலைன்னு உடனே சரி அப்போ பிளாட்டுக்கு போட்டு விற்றுருவோம், நல்ல வருமானம் வருது. அப்போது இப்படி நாம் இயற்கையோடு எத்தனையோ வருஷமாக விளையாடிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஓடை கூட இப்போ நினைக்கும், நமக்கு ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்கிற ஓடை கூட நீங்கள் பழைய காலத்து படமெல்லாம் எடுத்து பார்த்தா ரொம்ப பெருசாக தான் இருக்கும், இவ்வளோ சின்ன ஓடையாக இருந்திருக்காது. இந்த அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற பள்ளத்தில் இருக்கிற நிலத்துக்கெல்லாம் வயலாக இருந்திருக்கும், அதுக்கு இதெல்லாம் தான் தண்ணீர் கொடுத்துருக்கும். அப்போது இந்த மாதிரி நாம் நிறைய இயற்கையோட விளையாடுறோம். இப்படி மெட்ராஸ்காரங்களை என்ன பண்ணாங்க, பாவம் பண்ணாங்க, அந்த பாவத்துக்கெல்லாம் பலன் தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, அனுபவிக்கிறாங்க. சரி, அதுக்காக வேண்டி அவங்க அனுபவிக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு ஒத்தாசை பண்ணக்கூடாது, நம்ம ஒத்தாசை பண்ண வேண்டியதுதான். அப்போது முதல்ல கடவுள் தன்னுடைய கட்டளையாட்டு கர்மயோகம் சொன்னார், அப்புறம் வழிபாடு சொன்னார், அப்புறம் மன தூய்மை அப்படிங்கிறதுக்கு சொன்னார். இப்போ இந்த செய்யுள்ள கர்மயோகங்கிறது தர்மம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். தொடர்ந்து தர்மம், நியாயத்தை கடைபிடிக்கிறதும் கர்மயோகம் தான் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அடுத்த வாரம் வகுப்பு உண்டு, இந்த ஸ்லோகத்தை விரிவாக அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.